ஹலோ ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வால் அந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தை வந்து நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன், சிவகுமார் கிடையாது, சிவகார்த்திகேயன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதில் யார் ஹீரோ அப்படின்லாம் நமக்கு எதுவும் தெரியாது, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நேற்று இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று லைவில் போட்டிருந்தாங்க சோனி மியூசிக் சவுத்தில். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபுல்லாக பார்க்கல, ஏதோ கொஞ்சம் நம்ம சிவகார்த்திகேயன் பேசுறது மட்டும் பார்த்தேன். இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டோரி வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்டோரி. அந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? சரி, இந்த ட்ரெய்லர் பார்ப்போம். ட்ரெய்லரில் என்ன தெரியுதுன்னு நமக்கு தெரியல. ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையா நடந்தது பொண்ணு நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க சார். இன்ப விசை மான்கள் உலா போகுதே. மனுஷங்க சக்தி படைச்சவங்க கோயம்பேடு போலீஸ் வந்துடுவாங்க. நாளைக்கு நாளைக்கு வாழ்க வளமுடன். நேற்று இட்லி சாப்பிட்டேன், இன்றைக்கி தோசை சாப்பிட்டேன், நாளைக்கு பூரி சாப்பிட போகிறேன், அடுத்த நாள் போய்ட்டு நான் ஹோட்டலில் சாப்பிட போகிறேன், அடுத்த நாள் இங்கே நாங்கள் சென்னை கூட கிளம்ப போகிறேன். சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டு திரும்ப அங்கே போய்ட்டு வேலை போயிட்டு ஒரு சிவகாரத்தின் இந்த படத்தை நான் பார்க்கும்போது என்ன பற்றி அப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லென்ஸ், அந்த ஆடியோ லென்ஸ் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பேசுறது ஒன்றும் புரியல, எனக்கே புரிய மாட்டேங்குது. இவங்க டக்கு டக்கு டக்குன்னு இதை பேசிட்டு போயின்னு இருக்காங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா ட்ரெய்லர் இப்படி போயிட்டுருக்கு, என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களும் முழுசாக சொல்லலை, நமக்கும் புரிய வைக்கல. என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம படம் பார்த்தா தான் புரியும். ஸோ ஏற்ற அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ட்ரெய்லர் வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ட்ரெய்லர் மட்டும் கிடையாது, படமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோரி என்னன்னு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அந்த ட்ரெய்லர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு, அதனால் நானும் வந்து ஃபாஸ்ட்டாக பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சரி, ஃபாஸ்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மேபி ஓகே, ஒன்று சிவகார்த்தின் ப்ரொடக்ஷனில் இந்த படம் வருது. இந்த படத்தோட டேரக்டர் நமக்கு யாருன்னு தெரியல, ஆனால் அறிவு படத்தோட டேரக்டர் அறிவி, அந்த அறிவு படத்தோட டேரக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சா அப்படின்னா, இந்த படத்தோட டேரக்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, அந்த அறிவு படத்தோட டேரக்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ரெஷ் யூனிக் சினிமா. இந்த படத்தை நம்ம முழுசாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் இதை சொல்கிறது வந்து இந்த படத்தோட டேரக்டர். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏப்ரல் கிடையாது, இந்த மாதம் ஜூலை. ஸோ ஜூலை 16ஆம் தேதி இல்லை இதில் வரப்போகுது. பேர் என்ன, சோனி லைவ்னு நினைக்கிறேன், அதில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நான் இப்போ வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு சுத்தமாக புரியல. இந்த ட்ரெய்லர் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது மேலே வந்து சில லைன்ஸ் வந்து படித்தேன். அதில் வந்து சொல்லில் அடங்கா சுகம்,
முதல் படத்தை தழுவாத இரண்டாவது படம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. முதல் படம் அவருக்கு வந்து அருவி. ஸோ இது வந்து இரண்டாவது படம் வால். முதல் படத்தை தழுவாத இரண்டாவது படம் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. இதில் வந்து சமூகம், இந்த சோஷியல் பற்றி, இந்த சோஷியல் இஷ்யூஸ் பற்றி அந்த படத்தில் எதுவும் பேசலை நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. இல்லை ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸ் இருக்குது, எந்த ஃப்ரேம் பற்றி நான் பேசுகிறதுன்னு சத்தியமாக தெரியல. சரி படம் வரட்டும், ஜூலை 16 வெயிட் பண்ணுவோம். பை.